ஹலோ ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் நேற்று வந்து பாடியில் இருக்க சரவணா ஸ்டோருக்கு தான் போயிருந்தோம். ஸோ வரப்போ பார்த்திங்கன்னா 9:30 கிட்ட ஆயிடுச்சு. சரி, சாப்பிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கடவுன் தேடினப்போ தான் இந்த கடை எங்களுக்கு கண்ணப்பட்டது. இந்த கடை பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கிளாசிக்னு தான் முன்னாடி போட்டிருந்தது. ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் பிரியாணி அப்படின்னு சொல்லி தான் போர்டில் முன்னாடி போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து உட்காந்துக்கிட்டே என்ன ஆர்டர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துட்டு தான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் சிக்கன் நூடுல்ஸ் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்துருச்சு. ஸோ ஃப்ரைட் ரைஸ் வந்து ஹஸ்பண்டுக்கு தான் அவர் ஆர்டர் பண்ணிக்கிட்டார். நான் ஃப்ரைட் ரைஸ் வேணான்னு சொல்லிட்டேன், எனக்கு நூடுல்ஸ் தான் வேணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்துருச்சு. நானும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன், பரவாயில்ல, சாப்பிட்லாம். பட் அந்தளவுக்கு நல்லா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் இருக்கல. பட் ரேட் வந்து ரொம்ப கம்மி தான். ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் ரெண்டுமே 100 தான். டோட்டல் பில்லே 200 தான். அப்புறமா பார்த்திங்கன்னா என்னோடய நூடுல்ஸ் வந்துச்சு. அது நான் உண்மையிலே பார்த்ததுமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ சாப்பிட்டு பார்த்தேன். ஃப்ரைட் ரைஸை விட பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. பட் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கலைனாலும் பட் சாப்பிடலாம், நல்லா இருந்தது. ஃப்ரைட் ரைஸை விட நூடுல்ஸ் நல்லா தான் இருந்தது. அப்போ இருந்த பசிக்கு நாங்கள் நல்லா சாப்பிட்டோன்னா. நீங்களும் பாடி பக்கமாக போனீங்கன்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்டில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் ஒன்று போடுங்கள். தேங்க்யூ, பை.